ஒருவன் கடலை கடக்க விரும்பினான் அவனிடம் படகும் இல்லை காசும் இல்லை உடனே விபீஷ்ணன் அன்பரே கவலை வேண்டாம் இதோ இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு தூரம் வரை வேண்டுமானாலும் கடலில் நடந்தே போகலாம் ஆனால் சந்தேகம் வந்துவிட்டால் கடலில் விடுவீர்கள் ஆகையால் முழு நம்பிக்கையுடன் நடவுங்கள் என்று சொல்லி ஒரு இலையை எடுத்து அதில் ராமரின் பெயரை எழுதி அந்த ஆளின் வேட்டியில் ஒரு ஓரத்தில் முடிந்துவிட்டார் அந்த ஆளுக்கு அந்த இலை விவரம் தெரியாது நம்பிக்கையுடன் கடல் தண்ணீரின் மீது காலை வைத்தார் விறு விறு என்று நடந்து சென்றார் அவருக்கே நம்ப முடியவில்லை ஆச்சரியம் தாங்கவில்லை ஆர்வம் கொப்பளிக்கவே இடுப்பில் என்ன மந்திரக் குளிகையை விபீஷணன் முடிந்து வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமே என்று வேட்டியின் முடிச்சை அவிழ்த்தார் வேட்டியின் முடிச்சிலிருந்த இலையை எடுத்தார் அதில் ராமா என்று பெயரை கண்டார் பூ இவ்வளவுதானா வெறும் ராமனின் பெயர்தானா என்றார் அவ்வளவுதான் கடலில் மூழ்கிவிட்டார் நம்பினான் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்றார் பாரதி அந்த நம்பிக்கை போய் சந்தேகம் உள்ளே நுழைந்தாலே இறைவன் நம்மிடமிருந்து போய் விடுவான்